ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம இல்லம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் பப்பாளி காய் தாங்க. இந்த பப்பாளி காயை பற்றி இப்போ நம்ம ஒரு சூப்பரான அற்புதமான இதனுடைய பழங்கள் வந்து பார்க்கலாம். யார் சாப்பிட்லாம், யார் சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதற்கு முன்னாலே இப்போ தான் நீங்கள் நம்ம இல்லம் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பப்பாளி வந்துட்டு என்ன சத்து இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் வைட்டமின் ஏ கைப்போபைப்பைன் என்சைம் அதிகமாக வந்து இருக்குங்க. இது வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் மூட்டு வலி இருக்கவங்க, உடல் எடையை குறைக்க விரும்புவவங்க, சக்கரை நோயாளிகளுக்கெல்லாம் இந்த பப்பாளிக்காய் ரொம்பவும் நல்லதுங்க. யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் பொதுவாகவே வந்துட்டு கர்ப்பிணி பெண்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 8 வாரத்துக்கு மட்டும் இதை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் சருமத்தில் சுருக்கம் இல்லாமல் நம்மளை பாதுகாக்கும், குடல் பூச்சிகள் அழிக்கும், சுத்தம் செய்யும் நம்முடைய குடலை, இந்த மாதிரி ஏராளமான நன்மைகள் இருக்கு. இந்த பப்பாளி பழத்தை வந்துட்டு அடிக்கடி வந்து குழந்தைங்களுக்கு வந்துட்டு கொடுத்துட்டு வந்தோன்னு சொன்னா உடல் வளர்ச்சி வந்துட்டு ரொம்பவும் சீக்கிரமா நடைபெறுங்க. அது மட்டும் இல்லாமல் எலும்பு வளர்ச்சி, பல் வந்துட்டு உறுதியா வந்து இருக்கும். இந்த பப்பாளி காயை வந்து கூட்டா செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தோன்னு சொன்னா குண்டா இருக்கவங்க வந்துட்டு உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு விரும்புனாங்கன்னு சொன்னா அவங்களுடைய உடல் எடை வந்துட்டு ரொம்பவும் சீக்கிரமே வந்துட்டு படிப்படியா வந்து குறையறத கண் கூட பார்க்கலாம். தொடர்ந்து பப்பாளி பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தோன்னு சொன்னா கல்லீரல் வீக்கமும் வந்து குறையும். இந்த பப்பாளி பழத்தை தேனில் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தோன்னு சொன்னால் நரம்பு தளர்ச்சி வந்துட்டு குறையும். நல்லா பழத்தை பப்பாளி பழத்தை வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சு தேனில் கலந்து நம்ம ஃபேஸில் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு வந்தோன்னு சொன்னால் முக சுருக்கம் அனைத்தும் வந்து நீங்கும் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். பப்பாளி விதைகளை வந்துட்டு அரைச்சி நம்ம வந்துட்டு பாலில் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தோன்னு சொன்னால் நாக்கு பூச்சிகள் அப்படின்னு ரொம்பவே வந்துட்டு நமக்கு வயிற்றில் இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து தொல்லைகள் கொடுக்கும் குழந்தைகளுக்கு. அந்த நாக்கு பூச்சிகளையும் வந்துட்டு இது வந்து அழித்து விடுங்க. அது மட்டும் இல்லாமல் பப்பாளி காயோட பாலை வந்து எடுத்து நம்ம வந்து வாயில் வந்து நிறைய பேத்துக்கு புண்கள் வந்து வரும், அது வந்து ஆறவே ஆறாது. அந்த வாய் புண்கள் மேலே வந்து பூசணும்னு சொன்னால் இந்த பப்பாளி காயில் இருக்கக்கூடிய பால் வந்து வாய் புண்களை வந்துட்டு சரி செய்கிறதுக்கு ரொம்பவும் உதவியாக இருக்குது. அதுக்கப்புறமா இந்த பப்பாளி பாலை வந்து பசும்பாலுடன் கலந்து சேற்று புண் வந்து நிறைய பேத்துக்கு வரும், அவங்களுக்கு வந்து இந்த சேற்று புண்கள் மேலே தடவணும்னு சொன்னால் இந்த சேற்று புண்களை சரி செய்கிறதுக்கு இந்த பப்பாளி காயோடைய பால் வந்து ரொம்பவும் உதவியாக இருக்குது. நிறைய குழந்தைங்களுக்கு வந்துட்டு தலையில் வந்துட்டு பூச்சி விட்டு இந்த மாதிரி புண் இதெல்லாம் வந்து வருங்க, பொடுகு பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து வரும். அது எல்லாத்தையும் வந்து இந்த பாலை வந்து எடுத்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி தலையில் ஏற்படக்கூடிய புண்கள் மீது வந்து தடவி வந்தோன்னு சொன்னால் அந்த அனைத்து புண்களையுமே வந்து சரி செய்யும் இந்த பப்பாளி பால். அந்த மாதிரி கட்டி குப்பளம் இந்த மாதிரியெல்லாம் வந்து இருந்துச்சுன்னு சொன்னால் அதற்கும் வந்து நம்ம இதனுடைய பாலை வந்து பயன்படுத்தலாம். அதற்கப்புறமா எங்காவது வந்துட்டு வீக்கங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த இலைகளுடைய பாலை வந்துட்டு எடுத்து நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்து சார நம்ம வந்து இந்த வீக்கம் இருக்க இடத்துல தடவணும்னு சொன்னால் அந்த கட்டி வீக்கம் அது எல்லாமே வந்துட்டு சரியாயிடுங்க. இந்த பப்பாளிக்காயை டெலிவரி ஆன பெண்களுக்கு வந்துட்டு அதிகமாக வந்து சேர்த்துக்கிட்டோன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்துட்டு தாய்ப்பால் சுரப்பு வந்து அதிகமாகும். இன்னும் ஏராளமான நன்மைகள் இதில் அடங்கியிருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். இது போல் பல பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்க நம்ம இளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம இல்லத்தில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போல் ஏராளமான பயனுள்ள தகவல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தேங்க்யூ.